சரிங்களா? ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ல இங்கிலீஷ் ஹிந்தி தான் இருக்கும். ஸோ நாங்கள் எப்படி இருந்தாலும் இங்கிலீஷ் படிச்சாகணும். அதே மாதிரி தமிழ்நாடு டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் தமிழ் இருக்கும், சரி, இங்கிலீஷ் இதுலேயே இருக்கும். மெயின்ஸ்ல எழுதும் போது இங்கிலீஷ் எழுதிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மார்க் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு பேச்சு திறனும் வளரும், சரிங்களா? ஸோ அந்த காரணத்துக்காக நம்ம என்ன செய்யறோம், இது ஏன்னா டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர்ல இங்கிலீஷ்ல கரெக்டா இருக்கும், தமிழ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்றேங்கிற பட்சத்துல நிறைய மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ தேவையில்லாம நம்ம மார்க் வந்து என்ன செய்ய முடியும், தேவையில்லாம அந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்து மார்க் வந்து லூஸ் பண்ணக்கூடாது, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பிபிடி மூலியமாகவும் உங்களுக்கு இது வரும். மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் கிளாஸ் இருக்கும் உங்களுக்கு, அப்புறம் வந்து சாட்டர்டே வந்து லீவு, சண்டே டெஸ்ட் வைக்கப்படும், சரிங்களா? இதெல்லாம் ஆப்ல இருக்கும். ஸோ ப்ராப்பரா நீங்க ஃபாலோ பண்ணாலே ஓரளவுக்கு நீங்க வந்து என்னது படிச்சு படிச்சு ரிவிஷன் பண்ணிட்டு நீங்க அட்டன் பண்ணாலே உங்களுக்கு கான்செப்ட் கிளியர் ஆயிடும், புரிஞ்சுங்களா? ஸோ அதுதான் வந்து நம்மளோட மெயினான கான்செப்ட், சரிங்களா? ஸோ இப்போ கிளாஸ்க்கு போயிடலாம். ஸோ இப்போ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா உங்க முன்னாடி ரெண்டு விஷயம் இருக்கும், ஒன்று கவர்மெண்ட் ஜாப் போறதா இல்லை ப்ரைவேட் ஜாப் போறதா அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? ஸோ நீங்க தான் அது முடிவு பண்ற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த இடத்துல தான் இப்போ நீங்க நிற்பீங்க. இப்போ காலேஜ் எல்லாம் ஃபர்ஸ்ட் இயர் படிப்பீங்க, செகண்ட் இயர் படிப்பீங்க, அதுக்கப்புறம் என்ன ஒரு விஷயம் வருதா, ஸோ காலேஜ் லைஃப் வந்து ஒரு மாதிரி போகும், அதுக்கப்புறம் லைஃப் வேற மாதிரி இருக்கும். நிறைய பேர் ஒர்க்ல இருப்பீங்க, ப்ரைவேட் ஜாப் உங்களுக்கே தெரியும், 9 to 5ங்கிற மாதிரி. சரிங்களா? ஸோ நிறைய ஒர்க்குங்கிறதுனால உங்களுக்கு அந்த விஷயம் தெரியும், எவ்வளோ ஹெக்டிக்கா இருக்கும். ஸோ ஒர்க் செக்யூரிட்டியாக நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும் உங்களுக்கு, ஜாப் வந்து எப்போ வேணாலும் போகலாம். ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னா உங்களுக்கு 9 to 5 இருக்கும், ப்ளஸ் வந்து உங்களுக்கு நிறைய லீவ் கிடைக்கும், நிறைய ஜாப் செக்யூரிட்டி இருக்கும். ஒரு நிமிஷம், ஓகே. சரிங்களா? ஸோ நம்ம அது கொண்டு பார்க்கலாம். இப்போ வந்து ஐஏஎஸ் வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம், சரிங்களா? யூபிஎஸ்சி எக்ஸாம், யூபிஎஸ்சி எக்ஸாம் என்ன, ஐஏஎஸ்ல வந்து ஏன் வந்து எல்லாரும் மக்கள் வந்து விரும்புறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கலாம். ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து டிஎன்பிஎஸ்சி லெவல்ல இருக்கலாங்கிறவங்க ஞாபகம் வரும் உங்களுக்கு. ஸோ எப்போ பார்த்தாலும் வந்து நம்ம வந்து நம்ம என்ன செஞ்சிடும், உயர் உள்ளன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ நம்ம வந்து ஹையா தான் வந்து எய்ம் பண்ணணும், வானத்துக்கு எய்ம் பண்ணாதான் நம்ம வந்து நட்சத்திரங்களாக சொல்ல முடியும், சரிங்களா? ஸோ அதனால வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட், இந்தியாவிலே ஹையஸ்ட் போஸ்ட் என்ன அப்படிங்கறத விஷயம் பார்க்கலாம், சரிங்களா? ஸோ ஐஏஎஸ் எக்ஸாம் தான், ஐஏஎஸ்ன்னு சொல்லுவாங்க, ஸோ இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீஸ் சொல்லுவாங்க. இது வந்து நடத்துறது யாரு, இந்த எக்ஸாம் வந்து நடத்துறது யூபிஎஸ்சிங்கிற ஒரு அமைப்பு, சரிங்களா? கவர்மெண்டோட அமைப்பு. இவங்க என்ன செய்வாங்க உங்களுக்கு, இவங்க வந்து எக்ஸாம்ஸ் நடத்துவாங்க, ஒரு எக்ஸாம் நடத்துவாங்க, அதில் 23 போஸ்ட் இருக்கும், சரிங்களா? 24 சர்வீசஸ் இருக்கும், அதில் ஒரு சர்வீஸ் தான் ஐஏஎஸ், சரிங்களா? ஸோ மொத்தம் வந்து 3 types ஆஃப் சிவில் சர்வீசஸ் இருக்கு, சரிங்களா? சரிங்களா உங்களுக்கு? ஸோ இதில் வந்து 24 சர்வீசஸ் இருக்கு, ஒவ்வொரு சர்வீஸ் பற்றி நம்ம பார்க்கலாம், சரிங்களா? ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சா மட்டும்தான் நீங்கள் வந்து எதை நோக்கி வந்து ட்ராவல் பண்ண போறீங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ நம்மளும் கவர்மெண்ட் ஜாப்காக படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி படித்தோம் அப்படின்னு சொன்னால் அது ஒர்க் ஆகாது. நம்மளுக்கு இது ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும், இல்லை இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் வெளிநாட்டில் போய் ஒர்க் பண்ணணும், இல்லை இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ் இன்கம் டேக்ஸில் ஒர்க் ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நம்ம என்ன செய்யணும், ஒரு 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 நோக்கத்தோட வந்து படித்தா மட்டும்தான் அது வந்து நம்மளுக்கு ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும், அப்படி தான் மோட்டிவேஷன் நம்மளுக்கு இருக்கும், சரிங்களா? ஸோ ஆல் இந்தியா சர்வீசஸ் அப்படின்னு சொன்னால் இந்தியா ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து என்ன செய்வாங்க, உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கும், உங்களுக்கு ஆல் இந்தியா சர்வீசஸ்ன்னு சொல்லி எந்த ஊரில் வேணாலும் உங்களுக்கு போஸ்டிங் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ், அது ஐபிஎஸ், இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ், சரிங்களா? இது மூணுமே ஆல் இந்தியா சர்வீசஸ்ன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ இந்தியா ஃபுல்லாகவே இருக்கும். அடுத்து குரூப் ஏ சர்வீசஸ்ன்னு சொல்லுவாங்க, எல்லாத்துக்கும் ஒரே எக்ஸாம் தான், சரிங்களா? குரூப் ஏ சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கீழே ப்ரெஸ்டீஜ், ஆனால் எல்லாமே ஹெட் போஸ்ட் தான், எல்லாமே வந்து உங்களுக்கு என்னது ஒரே லெவல் தான், உங்களுக்கு சம்பளமும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் ப்ரெஸ்டீஜ் மட்டும் மாறும் உங்களுக்கு மக்கள் மத்தியில், சரிங்களா? ஐஏஎஸ்னா மக்கள் மத்தியில் பிரபலமா இருப்பீங்க, ஃபாரின் சர்வீஸ் அப்படின்னா நீங்க என்னது வெளிநாட்டில் போய் இருப்பீங்க, ஸோ அந்த உங்களுக்கு மாறும், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, ஸோ அதை பத்தி நம்ம இப்போ பார்க்க போறோம்.
இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் சரிங்களா, அதுக்கப்புறம் குரூப் ஏ சர்வீசஸ், அதுக்கப்புறம் இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட் சர்வீஸ் ஒன்று இருக்கு, ஐடபிள்யூஏஎஸ்ன்னு சொல்லுவாங்க சரிங்களா. இந்தியன் சிவில் அக்கௌண்ட் சர்வீசஸ் இருக்கு, இந்தியன் கார்ப்பரேட் லா சர்வீசஸ் இருக்கு. ஸோ நீங்க டைம் கிடைக்கும் போது இதெல்லாம் என்னெல்லாம் இந்த சர்வீஸ் நெட்ல அடிச்சு அது என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத பாத்தீங்க. இந்தியன் டிஃபென்ஸ் அக்கௌண்ட் சர்வீசஸ் இருக்கு சரிங்களா. அடுத்தது இந்தியன் டிஃபென்ஸ் எஸ்டேட் சர்வீஸ், இந்தியன் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ், இந்தியன் ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி சர்வீஸ், இந்தியன் கம்யூனிகேஷன் ஃபைனான்ஸ் சர்வீசஸ், இந்தியன் போஸ்டல் சர்வீஸ், இந்தியன் ரயில்வே அக்கௌண்ட் சர்வீஸ், இந்தியன் ரயில்வே பர்சனல் சர்வீஸ், இந்தியன் டிராபிக் சர்வீஸ், இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ், இந்தியன் ட்ரேட் சர்வீஸ், ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ், இதெல்லாம் இவ்வளோ இருக்கு. அது குரூப் பி சர்வீஸ், ஆர்மி ஹெட் குவார்டர் சிவில் சர்வீஸ் இருக்கு, பாண்டிச்சேரியோட சிவில் சர்வீஸ். ஸோ டேனிக் டேனிக் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க, அது நிறைய யூடி எல்லாம் சேர்த்து ஒரு லட்சத்தீப இவங்களாம் சேர்த்து ஒரு சர்வீசஸா வச்சிருவாங்க சரிங்களா. அங்க இருக்கக்கூடியப்போ நீங்க சர்வீஸ் செய்வீங்க. ஸோ இந்த மாதிரி 24 சர்வீசஸ் இருக்கு சரிங்களா. ஸோ 24 சர்வீஸஸ்க்கும் ஒரு 1000 போஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ இங்க வந்து என்னது பிரிப்பாங்க. அப்போ என்ன ஐஏஎஸ் எடுக்கணும் அப்படின்னா நீங்க என்னது டாப் 50 ரேங்க்ல வரணும், அப்போ ஐஏஎஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்தீங்க அப்படின்னா ஐபிஎஸ்னா அதுக்கு 100, 50 to 100. ஸோ இந்த மாதிரி சர்வீஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ரேங்க் ஏற்ற மாதிரி உங்களுக்கு சர்வீஸ் கொடுக்கப்படும். ஸோ அப்போ நீங்க எந்த ரேங்க் எடுக்கணும், நீங்க எப்படி படிக்கணும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். சரிங்களா. பாருங்க இதுவரைக்கும் புரிஞ்சா, இதுல ஏதாவது டவுட் இருக்கா? சிவில் சர்வீஸ் என்ன, அது வந்து யார் நடத்துறாங்க, அது என்னெல்லாம் சர்வீசஸ் இருக்குன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஏதாவது டவுட் இருக்கா இதுல? நோ சார், நோ சார், நோ. ஓகே 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 ஓகே. ஸோ சிவில் சர்வீஸ் எக்ஸாம் பிளான் பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் ஒன்று இருக்கும். இது வந்து என்ன செய்வாங்க, ஒரு கொஸ்டின் 4 ஆன்சர், கொஸ்டின் கொடுத்து ஆன்சரும் கொடுத்துருவாங்க. அது 4ல எது பெஸ்ட் ஆன்சரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. 4மே ஆன்சரா தான் இருக்கும், ஆனால் எது பெஸ்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லி பிக் பண்ற மாதிரி இருக்கும். ஆப்ஜெக்டிவ்னு சொல்லுவாங்க, ஆப்ஜெக்டிவ் டைப். அடுத்து மெயின் எக்ஸாம், மெயின் எக்ஸாம் ரிட்டர்ன் சொல்லுவாங்க. இது வந்து என்னது ஒரு 20 கொஸ்டின்ஸ் டிஸ்கிரிப்டிவ்னு சொல்லுவாங்க சரிங்களா. 15 மார்க், 10 மார்க், நம்ம ஸ்கூல்ல எழுதுவோம்ல அந்த மாதிரி சரிங்களா. 20 கொஸ்டின் இருக்கும். ஸோ 20 கொஸ்டின் எழுதுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இதுல ஒரு 9 பேப்பர் வச்சிருப்பாங்க, நான் பின்னாடி சொல்றேன் எல்லாம்னு சரிங்களா. ஸோ இதுல யார் கிளியர் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து இது கூப்பிடுவாங்க. ஆனா இது வந்து மெரிட்டுக்கு எடுத்துக்க மாட்டாங்க, மெரிட்டுக்கு பின்னாடி சொல்றேன் என்னன்னு. ஸோ இதுல வந்து யார் கிளியர் பண்றாங்களோ அவங்களுக்கு இன்டர்வியூ கூப்பிடுவாங்க சரிங்களா. ஸோ இன்டர்வியூல உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க உங்களுக்கு சரிங்களா. ஸோ மொத்தமா வந்து இந்த ரிட்டர்ன் பிளஸ் இன்டர்வியூல எவ்வளவு மார்க் இருக்கு டோட்டல் வச்சுதான் உங்களுக்கு வந்து ரேங்க் அலோகேட் பண்ணுவாங்க. ஐஏஎஸ் ஐபிஎஸ் ப்ரிலிமினரி எக்ஸாம் மார்க் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ப்ரிலிமினரி எக்ஸாமோட மார்க் வந்து எதுக்காக, உங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்காக கூப்பிடக்கூடிய ஃபில்ட்ரேஷன் போர்ட்ஸ் தான் ப்ரிலிமினரி எக்ஸாம் சரிங்களா. ஓகே, இதை பத்தி பின்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றேன், இப்போதைக்கு இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஃபேக்ட்ஸ் அபவுட் யூபிஎஸ்சி எக்ஸாம். இதுல வந்து ஏன் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து ரொம்ப ஒரு பெரிய எக்ஸாமாக கருதப்படுது, அதுல என்னதான் அப்படி இருக்கு சரிங்களா. எல்லா மக்களும் எல்லா இளைஞர்களும் வந்து அட்லீஸ்ட் நீங்க சின்ன வயசுலயாச்சும் பார்த்துருப்பீங்க ஐஏஎஸ் ஆகணும் அப்படிங்கிற உங்க வாயில இருந்தே கூட வந்திருக்கலாம் மேபி, இல்ல உங்க ஸ்கூல்ல வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சும் சொல்லியிருக்கலாம் டீச்சர்ஸ் எல்லாம் கேட்கும்போது. அது அப்படி ஏன், அதுல என்ன இருக்கு, எல்லா படங்களையுமே வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸரா வந்து ஒரு போர்ட்ரேட் பண்ணி வைப்பாங்க. இப்ப நாட வர நாடகத்துல எல்லாமே ஐஏஎஸ் ஆஃபீஸரா தான் ஆகிட்டு இருக்காங்க எல்லாருமே சரிங்களா. ஸோ ஏன் அப்படி, ஆன்சர் வந்து அதோட கொஸ்டின்லயே இருக்கு. ஆன்சர் திஸ் லைஸ் நோ பெனிஃபிட்ஸ் ஒன் கெட்ஸ் ஆஃப்டர் பீங் செலக்டட் ஐஏஎஸ் ஆஃபீஸர் சரிங்களா. ஒரு தடவை நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டீங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர் உள்ள வந்துட்டீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்குது அதை வச்சு, அதனாலதான் வந்து இது இவ்வளவு பேர் வந்து இதுக்கு ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறது வந்து தெரியும், எல்லா தெளிவா தெரியும் சரிங்களா. அப்ப என்னெல்லாம் கிடைக்குதுன்னு நம்ம தெரிஞ்சா நம்மளுக்கும் ஆசை வரும்ல சரிங்களா. ஆசை வந்தா மட்டும்தான் படிக்க முடியுமா இதுல சரிங்களா. பாருங்க ஸோ அட்வான்டேஜ் என்னெல்லாம் அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா சேலரி பெனிஃபிட் சரிங்களா, அது சர்வீஸ் பெனிஃபிட், அது ஜாப் செக்யூரிட்டி, அடுத்து ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைடட், பென்ஷன் அண்ட் போஸ்ட் ரிட்டைர்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ட்ரிப்ஸ் அண்ட் டிப்ளமேட்டிக் இம்யூனிட்டி, இது எல்லாமே வந்து இதோட பெனிஃபிட்ஸ் தான். ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐஏஎஸ்னா யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணீங்கன்னா கிடைக்கக்கூடிய எல்லா உங்களுக்கு பொறுப்புகளும் தான் இதெல்லாமே சரிங்களா. பர்க்ஸ் தான் இதெல்லாமே. இங்க பாருங்க, ஸோ பேசிக் சேலரி நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோட ஐஏஎஸ் ஆனீங்க அப்படின்னா சப் எஸ்டிஎம்மா போடுவாங்க, சப் டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட்டா போடுவாங்க. அப்போ 56,000 ரூபாய் உங்களுக்கு சம்பளமா கிடைக்கும். அடுத்து டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட், அதுல இருந்து ஒரு 5 வருஷம் 5 வருஷம் கழிஞ்ச உடனே டிஎம்மா போடுவாங்க, 78,800 ரூபாய். அதுக்கு டிவிஷனல் கமிஷனா போடுவாங்க, 182,000 ரூபாய். அடுத்து சீஃப் செக்ரட்டரி, இவங்க வந்து ஸ்டாலின் அவங்களுக்கு எல்லாம் வந்து அட்வைசரா இருப்பாங்கல்ல, ஸோ இறையன்பு இவங்கலாம் இவங்களுக்கு எல்லாம் 2,25,000 ரூபாய். அது கேபினட் செக்ரட்டரி மோடிக்கு அவங்களுக்கு எல்லாம் வந்து அட்வைசரா இருப்பாங்க ஒரு மினிஸ்டர் லெவல்ல,
அவங்களுக்கு 2,50,000 ரூபாய் இதுல மந்த்லி சேலரி சரிங்களா. சோ இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து என்னது உங்க சேலரியோட இன்க்ரிமெண்ட் இருக்கும் சரிங்களா. இப்ப போனாலே இப்ப வேற ஏதாச்சும் வேலைக்கு போனாலே 10,000 ரூபாய் 5, 8,000 ரூபாய் தான் கிடைக்குது சரிங்களா. அதுவும் ஒரு 5 வருஷம் மாசமா வருஷம் வருஷம் 1,000 ரூபாய் தான் ஹெச் பண்றானுங்க சரிங்களா. சோ இந்த மாதிரி நிலைமையில போயிட்டு இருக்கு. சோ இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 56,500 ரூபாய் கையில கொடுப்பாங்க புரிஞ்சா. சோ அந்த அளவுக்கு வந்து இதுல வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு சேலரி பெனிஃபிட் இருக்கு சரிங்களா. ஸோ அதுல சர்வீஸ் பெனிஃபிட் இந்த சர்வீஸா நம்ம பார்க்கலாம். ஸோ இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீஸ் பிரிங்ஸ் யூ இன் டு த டைரக்ட் சேனல் ஆஃப் கவர்மெண்ட் டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் சரிங்களா. கவர்மெண்டோட முடிவெடுக்கும் தன்மையில உங்களை வந்து கொண்டு வந்து போய் நிறுத்துது சரிங்களா. ஸோ உங்களை தாண்டி தான் எந்த முடிவும் வந்து எடுக்கப்படும் சரிங்களா. ஸோ உங்க வீட்லயே வந்து உங்களை ஏதாச்சும் விஷயத்துல கேட்டாங்க அப்படின்னா நீங்க சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கும். ஆனா வந்து கவர்மெண்டே வந்து உங்கள்ட்ட வந்து கேட்பாங்க. மத்தவங்க மியூட் பண்ணிக்கீங்க. சரிங்களா உங்கள்ட்ட வந்து கேட்டுதான் வந்து அதுல வந்து என்ன செய்வாங்க முடிவெடுக்கப்படும். யூ யூ வுட் பி ஒன் ஆஃப் த செயின்ஸ் ஆஃப் த கமெண்ட் சரிங்களா. சோ கமெண்ட் வந்து நீங்க ஒருத்தரா இருப்பீங்க. த ஆஃபீஸர்ஸ் ஆர் தோஸ் ஒன் ஃப்ரேமிங் பாலிசிஸ் விச் மேக் இந்தியா பில்டிங். இந்தியா வந்து உருவாக்குற அச்சாணிகளே நீங்க தான் சரிங்களா. சோ இந்த பொலிட்டிக்கல்ஸ் எல்லாம் வந்து என்னது சும்மா ஒரு இதுக்காக மட்டும்தான். ஆனா உண்மையாலுமே வந்து நீங்க தான் வந்து நாட்டை வந்து இயக்குறீங்க. த ரெஸ்பான்சிபிலிட்டி வில் பி ஹியூஜ் அண்ட் வில் பி ஃபுல்ஃபில்லிங். மன நிறைவா இருக்கும். இப்ப நம்ம வேலைக்கு போறோம் திட்டிகிட்டே தான் வேலை பண்ணுவோம். ஏன்னா நமக்கு அப்ரைசல் தர மாட்டாங்க நிறைய விஷயங்கள் இருக்கும் நிறைய பாலிடிக்ஸ் இருக்கும். ஆனா இங்க அந்த மாதிரிலாம் இல்ல. மோஸ்ட் இம்பார்டன்ட் பார்ட் ஆஃப் திஸ் ஜாப் இஸ் ஃபுல்ஃபில்மெண்ட் அண்ட் கண்டென்ஷன் டு ப்ரொவைட் த ஆஸ்பிரன்ஸ் சரிங்களா. ஸோ ஒரு நல்ல விஷயம் செய்யறோம் அப்படின்னு சொன்னா நமக்கு மனநிறைவு இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம காசும் கொடுக்கப்படும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி விஷயம் வந்து எந்த இடத்துலயுமே வந்து நடக்காது சரிங்களா. ஸோ உங்களுக்காக இது நடத்தப்படும். பவர் ஆஃப் ஐஏஎஸ் பாத்தீங்கன்னா பிஎம் ஆஃப் த கண்ட்ரி சரிங்களா. இவங்க என்ன பிஎம் இது வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் எலெக்ஷன் கமிஷனர். இந்த இடத்துல வந்து இவர் வந்து உட்காரணும் இவர் வந்து நிக்கணும் சரிங்களா. பாருங்க இவங்க எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க பாருங்க. இது ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான். ஸோ இந்த அளவுக்கு வந்து ஒரு பிஎம்ஏ நம்ம முன்னாடி எதிர்த்து நிக்கணும் ஏன்னா நாமினேஷன் ப்ராசஸ்ல சரிங்களா. ஸோ இந்த அளவுக்கு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு ஒரு அதிகாரம் இருக்கு சரிங்களா. ஜாப் செக்யூரிட்டி அதே மாதிரி வந்து இப்ப வந்து நிறைய இடங்கள்ல ப்ராஃபிட் கம்மி ஆயிடுச்சு இல்ல வந்து நம்ம எஃபிஷியன்சி குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா நம்மள என்ன லே ஆஃப் பண்ணிடுறாங்க. இப்ப கூட்டம் கூட்டமா வந்து லே ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்க சரிங்களா. ஆனா இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னது அந்த பிரச்சனை இருக்காது. இங்க வந்து யூட் பி ஒன்லி லயபிள் டு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா சரிங்களா. நீங்க யாருக்கு வந்து பதில் சொன்னா போதும் பிரசிடென்ட்டுக்கு பதில் சொன்னா மட்டும் போதும். அது ஐஏஎஸ் ஐஏஎஸ் கன்சிடர் அஸ் ரெப்ரசன்டேட்டிவ் இன் எவ்ரி டிஸ்ட்ரிக்ட். நீங்க தான் வந்து அவரோட பிரதிநிதியாக கருதப்படும். யாரோட பிரசிடண்டோட பிரதிநிதியா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் நீங்க தான் வேலை செய்ய போறீங்க சரிங்களா. ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஹார்ட்லி லூஸ் தேர் ஜாப். அவங்க வந்து வேலை வந்து எப்பவுமே பறி போகாது சரிங்களா. இப்ப யாச்சும் தான் ரொம்பவும் தான். அதே மாதிரி அவங்களுக்கு ரிமூவ் பண்றதுக்கு ப்ரொசீஜர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும் சரிங்களா. அது வந்து ஒரு கமிட்டி அமைச்சு உங்களை பேச சொல்லி அவங்க முடிவு எடுக்கிறதுக்குள்ள ஒரு 5, 6 வருஷம் ஆயிரும். திஸ் ப்ராசஸ் அண்டர்கோஸ் வெரி மேஜர் இன்க்வரிஸ் ப்ராசஸ் விச் ஹாஸ் ஹார்ட்லி டேக்கன் எவர் பிளேஸ். இந்த மாதிரிலாம் வந்து நடக்கவே நடக்காது சரிங்களா. ஆனா நம்ம இடத்துல என்னது ஏதாச்சும் போஸ்ட் போட்டுட்டோம் இல்ல ஏதாச்சும் ஒண்ணு ஹெச்ஆர் திட்டோம் இல்ல முறைச்சு பார்த்துட்டோம் இல்ல வேலை செய்யல அப்படிங்கிற பட்சத்துல என்ன செய்யணும் நம்ம வந்து தூக்கிடுவாங்க சரிங்களா. சோ காரணமே இல்லாம தூக்குறவங்க எல்லாம் இருக்காங்க சரிங்களா. சோ அதுக்கு வந்து இது எவ்வளவு பெட்டர்னு சொல்றாங்க. சரிங்களா நீங்க பாருங்க இது வந்து பிரசிடென்ட் கோவிந்த் சரி ராம்நாத் கோவிந்த் போன தடவை இருக்கிறது. இதெல்லாம் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் தான். இப்போ ஐஏஎஸ் செலக்ட் ஆனோடனே உங்களை அதை பேச வைப்பாங்க சரிங்களா. இப்போ ஒரு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அந்த அதிகார வர்க்கத்துல அதிகாரத்துல நீங்க இருப்பீங்க சரிங்களா. அவங்க கூட நேரடியாக பழகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா. ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயம் சரிங்களா. அதுதான் ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்கப்படும் சரிங்களா. ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு வந்து ஒரு ரெசிடென்ஸ் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கப்படும் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கப்படும் உங்களுக்கு பங்களா கொடுக்கப்படும் உங்களுக்கு கார் கொடுக்கப்படும் இதெல்லாம் இருக்கும். ஆல் தி எக்ஸ்பென்சஸ் ஆர் பவுன் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. உங்களோட எல்லா பில்லும் எல்லா விஷயமும் வந்து அவங்க வந்து எடுத்துக்குவாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து என்ன செஞ்சுப்பாங்க பொறுப்பேற்றுக்குவாங்க. தே அலோ டூ ஒன் வெஹிக்கிள் அலாங் வித் சாஃபர் சரிங்களா. உங்களுக்கு ஒரு டிரைவரோட ஒரு வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும். தே ஆல்சோ மே கெட் செக்யூரிட்டி கார்ட்ஸ் டியூ டு ப்ரொஃபைல்ஸ் சரிங்களா. அதே மாதிரி உங்க வீட்டுக்கு முன்னாடி என்னது ஆயுதம் ஏந்திய போலீஸார் எப்பவுமே பாதுகாப்பு நிற்பாங்க சரிங்களா. த பெனிஃபிட் இஸ் ஆல் யுவர் பில்ஸ் ஆர் போர்ன் பை இந்தியன் எக்ஸ்செக்கர் சரிங்களா. ஸோ உங்களோட எல்லா பில்ஸும் போன் பில் ஆகட்டும் பெட்ரோல் பில் ஆகட்டும் எல்லாமே வந்து யாரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து அடைச்சிக்குவாங்க. த ஆஃபீஸர்ஸ் அலாங் வித் ரெசிடென்ட்ஸ் கெட் குக்ஸ் மெயிட் செர்வன்ஸ் செக்யூரிட்டி கார்ட்ஸ் கார்டனர்ஸ் சரிங்களா. உங்களுக்கு என்னது உங்களுக்கு பங்களா மட்டும் தெரியாம
குக்கு சரிங்களா, உங்களுக்கு வந்து சர்வெண்ட், கார்டனர், கார்டனர் கீப் பண்றதுக்கு கார்டனர்ஸ், எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும். அதுக்கு எல்லாத்துக்கும் யார் சம்பளம் கொடுப்பாங்க? அவங்க தான் கொடுப்பாங்க கவர்மெண்ட். ஸோ இப்போ உங்களுக்கு சேலரி வருதுங்கிறது உங்க அக்கௌண்ட்டுக்கு டைரக்டா போகுது. இப்போ நம்ம சேலரி எடுத்தா இஎம்ஐ அது இதுன்னு ஒண்ணுமே இல்லாமல் லாஸ்ட் 10 ரூபா 15 ரூபால வந்து நிற்கும் சரிங்களா. ஸோ இங்க அப்படி இல்ல, எல்லாமே கவர்மெண்ட் எடுத்துக்குவாங்க. உங்களுக்கு வந்து சம்பளம் வந்து அப்படியே உங்க அக்கௌண்ட் நிற்கும், உங்க தனிப்பட்ட யூஸ்க்கு நீங்க சம்பளத்தை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சேவிங்ஸும் போட்டு வைக்கலாம் சரிங்களா. ஸோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து சலுகைகள் இருக்கும். அவங்க என்ன சொல்றாங்க, நேர்மையாக நடந்துக்குங்க அப்படி ஒண்ணுதான் எதிர்பார்க்கப்படுது சரிங்களா. எவங்க எவங்ககிட்டயும் நம்ம கையேந்தி நிற்கணும்னு அவசியம் இல்லை. பாருங்க லைஃப் ஸ்டைல் ஆஃப் அன் ஐஏஎஸ் ஆஃபீஸர், இந்த மாதிரி தான் உங்களுக்கு லைஃப் ஸ்டைல் இருக்க போகுது சரிங்களா. ஐடிங்னா பாருங்க. ஸோ பவர் அண்ட் சேலரிஸ் எல்லாம் இருக்கும். பென்ஷன் அண்ட் போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் சரிங்களா. சிவில் சர்வன்ஸ் கெட் லைஃப் லாங் பென்ஷன்ஸ் அண்ட் போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் லைக் தே கேன் பி அப்பாயிண்டட் வேரியஸ் கமிஷன் அஸ் ஹெட் மோஸ்ட் ஆஃப் த டைம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்பாயின்மெண்ட் இன் ஆஃபீஸ் சரிங்களா. இப்போ வந்து நீங்க வந்து ரிட்டையர் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களை என்ன சும்மா உட்கார விட மாட்டாங்க, உங்களுக்கு காசு கொடுத்து கமிட்டியெல்லாம் நிர்ணயிப்பாங்க சரிங்களா. சில கல்வி தரத்தை உயர்த்தணும்னா அதை ஆராய்ச்சி பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சம்பளத்தை போட்டு உங்களுக்கு உட்கார வைப்பாங்க. இல்ல பெரிய பெரிய போஸ்ட்ல வந்து உங்களை வந்து என்னது ஹெட்டா வந்து போஸ்ட் பண்ணுவாங்க சரிங்களா. தே ஆல்சோ சோர்ட் ஆஃப்டர் மெனி கம்பெனிஸ் ஹூ இருக்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் வேரியஸ் பொசிஷன். இவ்வளவு வருஷம் கவர்மெண்ட்ல ஃபாலோ இது பண்ணிட்டீங்களா, இதுக்கப்புறம் என்னது உங்களை வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் உங்களை வந்து வேலைக்கு கூப்பிடுவாங்க. இது போர்ட் ஆஃப் டைரக்டர், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் என்ன விஷயம், அவங்களுக்கு அட்வைஸ் தரணும், அதுதான் ஒரே ஒரு விஷயமா தான் இருக்கும் சரிங்களா. நான் 2 மினிட்ஸ் வாங்க சொல்றாங்க, ஒரே 2 மினிட்ஸ். தூங்கி பாருங்க சார், கவர்மெண்ட்ல வழி வந்தீங்கன்னா உங்களுக்கு பிரைவேட் காரை வந்து உங்களுக்கு பிடிச்சிக்குவாங்க சரிங்களா. தூங்கி பாருங்க. சிக்ஸ் வெல் நோன் ஃபார்மர் சிவில் சர்வன்ஸ் ஹூமேட் டு பில்ட் கோஆபரேட் வேல்ட். இவங்களாம் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்துருவாங்க, யூபிஎஸ்சி கிரியேட் பண்ணிட்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் சொல்லும்போது எல்லாமே சர்வீசஸ் வந்துருக்காங்க. சிவநாத் ராய் இவர் வந்து ஃபார்மர் கேகோட இதாக இருந்திருக்காரு சரிங்களா. இப்போ வந்து அப்போலோட டைரக்டர் இருக்கார் தாமோதரன். இவர் வந்து செபியோட ஒர்க் பண்ணியிருந்திருக்காரு. இப்போ வந்து ஹீரோ மகேந்திரா எல்லாத்துலேயும் வந்து போர்ட் டைரக்டர் இருக்காரு. இவர் எஸ் நாராயணன் இவர் எக்கனாமிக் அட்வைசர் இருந்திருக்காரு. இப்போ வந்து அப்போலோ இது எல்லாத்துலயும் வந்து போர்ட் டைரக்டர் இருந்திருக்காரு. இது அசோக் சாவ்லா. ஸோ இவர் வந்து சிவில் ஏவியேஷன் ஃபினான்ஸ் செக்ரட்டரி இருந்திருக்காரு. இப்போ வந்து அவர் பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க் இதெல்லாம் பிரைவேட் கம்பெனியில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. மீரா சங்கர் 67 ஃபார்மர் அம்பாசிடர் ஜெர்மனியா இருந்திருக்காரு. இப்போ வந்து அதானி டிரான்ஸ்மிஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் ஜி கே பிள்ளை ஹோம் செக்ரட்டரியா இருந்திருக்காரு. நம்ம எங்கிறது நம்ம பர்கர் பாயிண்ட் அதானி போர்ட்ஸ் இதெல்லாத்துக்கு வந்து இதா இருக்காரு. ஸோ நம்மளுக்கு எல்லாம் வந்து முன்னாடி எல்லாம் வந்து இப்போ பிரைவேட் கம்பெனிஸ்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 30 40 தாண்டினாலே உங்களுக்கு என்னது வேலைக்கு ஆக மாட்டேங்குன்னு சொல்லி துரத்தி விட்டுருவாங்க. 20 இருந்து 25 அவங்க எடுப்பாங்க. ஒரு 35 40 வரைக்கும் உங்களை புரிஞ்செடுப்பாங்க. அதுக்கப்புறம் தூக்கி வீசிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்ய முடியாது, உங்களால வேலைக்கே போக முடியாது. இங்க வந்து வயசு ஆக ஆக உங்களோட தன்மையும் உங்களுக்கு உண்டான மதிப்பும் உயர்ந்துட்டே இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய போர்டுனா உங்களுக்கு வந்து அந்த சேலரி கொடுக்கப்பட்டு டிசிஷன் எடுக்கிறதுக்கு மட்டும் கூப்பிடுவாங்க சரிங்களா. அந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல பொசிஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் பிரைவேட் கம்பெனிஸ்லையும். நீங்க வந்து கவர்மெண்ட்ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டீங்க அப்படின்னு சொன்னா அடுத்து டிப்ளமேட்டிக் இம்யூனிட்டி சரிங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு சாதாரணமா ஒரு பிளேனுக்கு போனோம் போர்டிங் இமிகிரேஷன்லாம் சொல்லுவாங்க, அதில் கொஞ்சம் லேட் ஆனாலும் கூட நம்மளால உள்ள விட மாட்டானுங்க. ஆனா நீங்க வந்து ஐஏஎஸ் ஒரு ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் ஒரு ஃபாரின் ட்ரிப் கவர்மெண்டால நீங்க அனுப்பப்படுறீங்க அப்படிங்கும் போது நீங்க வர வரைக்கும் அந்த பிளேன் வந்து நிற்கும், உங்களுக்காக வெயிட் பண்ணும் புரிஞ்சுங்களா. ஸோ இது வந்து உங்களுக்காக மட்டுமே வந்து பொருந்தக்கூடிய ஒரு விஷயம். ஐஏஎஸ் ஆஃபீஸர் குட் டிலே ஏ பிளேன் சரிங்களா. உங்களுக்காக பிளேன் அஸ்ஸலாமு அலைக்கும்ண்ணா. எஸ் இட் ட்ரூ? ஆ சொல்லுமா. ஹலோ அண்ணா, இதுக்கு முன்னாடி ஒரு சொன்னீங்கல்ல, அந்த இது ஹையஸ்ட் இந்த ரிட்டையர் ஆயிட்டாங்கண்ணா. ஆமா 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 எனக்கு வந்து சாதம் மட்டும் சொல்ல முடியுமா? இப்ப அவங்க வந்து ஹையஸ்ட்ல ரிட்டையர் ஆகி வந்து ஐடி கம்பெனில உள்ள போயிருக்காங்களா? ஆமா ஆமா 60 வயசு தாண்டணும்னா உங்களுக்கு என்ன செய்வாங்க, ரிட்டையர்ட் கொடுத்துருவாங்க சரிங்களா. ஸோ இங்கே ரிட்டையர் ஆனீங்கன்னா ப்ரைவேட் கம்பெனி ஓனர்ஸ் தருவாங்க. இவ்வளோ வருஷம் பண்ணியிருப்பீங்க, நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கும், அதை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. உங்க வேலைன்னா வேலைக்கு இல்லை சரிங்களா, உங்களுக்கு அட்வைஸ்க்காக அவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணணும் நிறைய விஷயங்கள்ல. ஸோ உங்களோட கவர்மெண்ட் கான்டாக்ட் வச்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஸோ அந்த மாதிரிக்கு வந்து உங்களுக்கு ஒரு போஸ்டா வச்சு உங்களோட ஒரு டைரக்டரா வச்சு உங்களை என்ன செய்வாங்க, இது பண்ணிக்குவாங்க, அதுக்கு உங்களுக்கு காசு கொடுப்பாங்க புரிஞ்சுங்களா. சோ இவங்க எல்லாம் அப்படி வேலைக்கு போனவங்க தான் சரிங்களா. ஓகே. அப்ப வந்து ஐஎஸ் சர்வீஸ் முடிஞ்சு கொஞ்சம் ஐடி கம்பெனில வந்து கொஞ்சம் அட்வைஸா இருப்பாங்க. ஐடில எல்லா கம்பெனியும் பெரிய பெரிய
அட்வைசரா அட்வைசரா? ஆமா, பெரிய பெரிய கம்பெனி, ஐடி கம்பெனி மட்டும் இல்லாம எல்லா பெரிய கம்பெனிலும் கூப்பிடுவாங்க. கவர்மெண்ட்லயே வந்து என்ன செய்வாங்க, நிறைய ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா கமிட்டி போடுவாங்க, கமிட்டியில உங்களை தான் வைப்பாங்க. சரிங்களா? ஓகே மேம், ஓகே ஓகேண்ணா, 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 ஓகே, தேங்க்ஸ் அண்ணா. மியூட் பண்ணிக்கங்க. ஓகே, அடுத்து வந்து அதான் ஒரு பிளேனே வந்து உங்களுக்காக டிலே ஆகும். எஸ் இட் ட்ரூ? த ஃபிளைட் வுட் ஹாவ் டு வெயிட் ஃபார் ஹிம் டு சிட் இன் கேஸ் ஹி இஸ் லேட் இஃப் ஹி இஸ் ஆன் ஆஃபிஷியல் ட்ரிப். நீங்க லேட் ஆனாலுமே வந்து உங்களுக்காக எல்லாத்தோட ஒரு பயணியை வச்சு உங்களுக்கு நிக்க வைப்பாங்க. திஸ் இஸ் பெனிஃபிட் ஆஃப் பீங் சிவில் சர்வன்ட், டிப்ளமேட்டிக் இம்யூனிட்டிஸ் அனதர் ஒன் ஆஃப் தம். சரிங்களா? இப்போ வந்து நீங்க சாதாரண உங்களுக்கு செக்கிங்க்கெல்லாம் வந்து ஒரு பாஸ்போர்ட் வச்சிருப்பீங்க, ஆனா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், உங்களுக்கு ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்னா உங்களுக்கு ரெட் ரெட் கலர் பாஸ்போர்ட் கொடுப்பாங்க, உங்களுக்கு தனி லைன். சரிங்களா? நீங்க வந்து மத்தவங்களோட நிக்கணும் அவசியம் இல்லை, உங்களுக்கு தனியா வந்து பார்த்துட்டு உங்களுக்கு சீக்கிரம் அனுப்பிடுவாங்க. அதே மாதிரி வந்து என்னது, நீங்க வந்து வெளிய ஊர்ல போய் நீங்க மாட்டிக்கிட்டீங்க, ஏதாச்சும் பிரச்சனை மாட்டிக்கிட்டா யாருமே உங்களை வந்து அரெஸ்ட் பண்ண முடியாது. சரிங்களா? இது வந்து என்னது, உங்களுக்கு இம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? உங்களுக்கு உண்டான ஒரு விஷயம், யூ ஆர் டிப்ளமேட் ஆஃப் இந்தியா ஹூ இஸ் ஜெனரல் இன் ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர். சரிங்களா? உங்களை வந்து யாரும் வந்து அரெஸ்ட் பண்ண முடியாது, நீங்க தப்பே செஞ்சாலுமே எங்க வெளிநாட்டுல போய் அந்த சட்டம் வந்து உங்களுக்கு செல்லுபடி ஆகாது. உங்களை வந்து என்ன செய்வாங்க, கூட்டிட்டு வந்து உங்க இந்தியன் எம்பாசியில் விட்டுருவாங்க, நீங்க வந்து அங்க இருந்து இங்க இங்க வந்துக்கலாம். ஸோ இது பாருங்க, ஸோ இது வந்து டொனால்ட் ட்ரம்ப் காலத்துல. சரிங்களா? இவர் வந்து என்ன செய்யாங்க, இந்தியாவோட என்வாய், இந்தியாவோட தூதரவா இருந்திருக்காங்க அமெரிக்காவுக்கு. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க, இவரோட பதவி காலம் முடிஞ்சோடனே நீங்க என்ன செஞ்சாங்க, இவங்களை கூட சரிங்க யூஎஸ் காரங்களே இவங்களை வேலைக்கு வச்சுட்டாங்க. சரிங்களா? வேலைக்கு வச்சுட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளு கூட நீங்க வந்து நெருக்கமா இருப்பீங்க, இந்தியன் ஃபாரின் சர்வீஸ்ல போனீங்க அப்படின்னு சொன்னா. சரிங்களா? இந்த மாதிரி பிரசிடென்ட் நம்ம நாட்டு பிரசிடென்ட் பாக்குறதே பெரிய விஷயம், போற விஷயம். ஐஎஃப்எஸ் ஆஃபீஸ் ஆயிட்டீங்கன்னா வெளிநாட்டோட பிரசிடென்டோட எல்லாம் சேர்ந்து நிக்கலாம், அவங்க நாட்டுக்காக நீங்க ஒர்க் பண்ணலாம். இந்திய நாட்டுக்கு மட்டும் இல்லாம அவங்க நாட்டுக்காகவும் உங்களை உங்களை கூப்பிடுவாங்க. எங்க ஊர்ல இருந்து நீங்க எங்களோட தொடர்புடைய இருக்கவங்களா இருக்கீங்க, எங்களுக்காக ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்களே உங்களை வேலைக்கு எடுத்துக்குவாங்க. சரிங்களா? அடுத்து வந்து இது வந்து ஒரு இவர் போலீஸ் ஆஃபீஸர், இவங்க புள்ள. சரிங்களா? ஸோ இவங்க வந்து தம்பி ரேங்க் தான், இவங்க வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகி அப்பாவுக்கு ஒரு பெருமை இருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு நிகழ்வான தருணம்லாம் இருக்கும். சரிங்களா? அடுத்து அன்சர்ட், இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து என்னது, ஆட்டோ டிரைவரோட பையன் தான். சரிங்களா? ஸோ நமக்கு வந்து என்னது, வீட்டில் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும், இவங்களுக்கு வந்து அதனோட ரொம்ப கஷ்டம். இவங்களுக்கு பாத்தீங்கன்னா அப்பாவுக்கு வந்து மூணு பசங்க, இவங்க கடைசி பசங்க தான். சரிங்களா? ஸோ ஆட்டோ டிரைவர் ஓட்டி தான் இவங்களுக்கு வந்து காலேஜே படிக்க வைக்கணும். ஸோ அப்ப என்னது, இவர் வந்து என்ன செஞ்சிருக்காரு, காலேஜ் படிக்கும் போதே படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, பழைய ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணிட்டாரு. இவர் தான் வந்து இந்தியாஸ் யங்கஸ்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர். ஆயிடுச்சு, நம்ம ஆடிபிள்மா கேக்குதா? கேக்குது நம்ம சார். ஆடிபிள், எஸ் சார், ஓகே கேக்குது ஓகே சார். ஓகே ஓகே. சரிங்களா? ஸோ 21 வயசுலேயே இவங்க வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிட்டாங்க. சரிங்களா? அந்த அளவுக்கு வந்து இவங்க படிச்சுட்டு முன்னேறி வந்திருக்காங்க. சரிங்களா? ஒரு வறுமையிலிருந்தும் முடி படிச்சிருக்காங்க, ஆட்டோ டிரைவர் சன் பார்த்துக்கங்க. ஸோ அப்போ நம்மளாலையும் ஆக முடியும். சரிங்களா? ஸோ அடுத்து டாக்டர் அதிலா அப்துல்லா. சரிங்களா? ஒரு பெண்ணாக இருந்துட்டு கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம் படிச்சு அவங்க என்ன செய்யறாங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிருக்காங்க. ஸோ ஒரு ஒரு கல்யாணம் ஒரு பெண்ணால அப்படிங்களா யோசிக்க கூடாது, எல்லாத்தினாலையும் அவங்களால முடியுதுன்னா நம்மளால முடியுது. ஆனால் நம்ம என்ன செய்யணும், ப்ராப்பராக கைடாக நம்ம படிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னால் நம்மளால முடியும். சரிங்களா? ஸோ அடுத்து மிஸ்டர் மிஸ் இரா சிங்கல், இவங்க வந்து சில்வரோசிஸ்னு ஒரு நோய், இவனால வந்து ஒரு ஒரு மணி நேரம்லாம் நிற்க முடியாது. சரிங்களா? ஸோ ஒரு மணி நேரம் உட்கார முடியாது. ஸோ இந்த மாதிரி தொடர்புடைய வந்து ஒரு நோய் உள்ளவங்க, ஆனால் இவங்க படிச்சு 2014 இவங்க தான் ஃபர்ஸ்ட் மார்க், ஆல் இந்தியா ரேங்க் ஒன். ஸோ நம்மளுக்கு கை காலெலாம் நல்லா தான் இருக்கு. சரிங்களா? நம்ம நல்லா படித்தாலும் கூட நம்ம நல்லா செய்யணும், நல்லா மார்க் வாங்க முடியும். சரிங்களா? அடுத்து கெம்பா ஹொன்னையா, இவங்க இவர் பார்த்தீங்கன்னா கண்ணு தெரியாதவங்க. சரி, இவங்க வந்து படிச்சு படிச்சு இவங்க ஒய்ஃபை படிச்சு படிச்சு காமிச்சு இவங்க மனஃபார்ம் பண்ணி அப்புறம் தான் வந்து நினைச்சாங்க ஐஎஸ் ஆஃபீஸர் ஆயிருக்காங்க. இவங்க ரெண்டு மகன்களோட சேர்ந்து ஆயிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம நிறைய பேருக்கு கல்யாணம் ஆயிருக்கும், நம்மளால முடியுமா அப்படிலாம் இல்லை. வந்து படிப்புங்கிறது ஒரு வயசுங்க வந்து ஜஸ்ட் ஏஜஸ் தான் நம்பர் தான் சொல்லுவாங்க. நம்மளுக்கு உண்மையாலுமே நமக்கு ஆகணும் மனசுல நினைச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யலாம், எந்த வழியிலும் நம்ம ஆகலாம். சரிங்களா? வேர் தெர் இஸ் வில் தெர் இஸ் எ வே, மனம் உண்டால் மார்க்க முடியும்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான். சரிங்களா? ஸோ இவங்க வந்து என்னது, ஃபுல்லா ஃபர்ஸ்ட் விஷுவலி சேலஞ்சு. சரிங்களா? ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆயிருக்காங்க. சரிங்களா? ஸோ பாருங்க, அப்துல் கலாம் என்ன சொல்றாங்க, ட்ரீம் இஸ் நாட் தட் விச் யூ சி வைல் ஸ்லீப்பிங். கனவுங்கிறது நீங்க தூங்கும் போது வரது இல்ல. சரிங்களா? கனவுங்கிறது வந்து உங்களை தூங்க விடாம இருக்கிறதா கனவு. சரிங்களா? நாளைக்கு நம்ம வந்து இப்ப நோம்பு. சரிங்களா? நாளைக்கு காலையில் நோம்பு வைக்கணுமா? ஸோ சும்மா நாளில் 4 மணிக்கெல்லாம் எந்திரிக்க முடியுமா? முடியாது. ஆனால் நோம்பு நாள் மட்டும் நம்மளால 4 மணிக்கு எந்திரிக்க முடியாது.
இது வந்து நம்ம மனசுல வந்து எந்திரிக்கணுங்கிற ஆள் மனசுல 15 நாள் தான் அதான் பண்ண முடியுது. இதே நாளைக்கு வந்து ஒரு பிக்னிக் போறோம், இன்னைக்கு நமக்கு தூக்கம் வருமா தூக்கம் வராது இல்ல, அதுக்கு ஒரு மேட்ச் இருக்கு தூக்கம் வருமா தூக்கம் வராது இல்ல, சரிங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம மைண்ட்ல இருக்கிற பிளாக் தான், நம்ம முடியாது சரியாக மட்டும் இதெல்லாமே. ஸோ நம்ம மனசுல எந்த அளவுக்கு ஆழமா நம்ம ஆகணுங்கிறத நீங்க முடிவெடுத்துட்டீங்கன்னா மற்ற விஷயம் எல்லாம் வந்து சிம்பிள் ஆயிடும். நம்மளுக்கு டைம் கிடைக்காது அது இது இதெல்லாம் வந்து சும்மா ஒரு மித்து தான். ஸோ உண்மையாலுமே நீங்க வந்து மனசை வச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்குன்னு டைம் நீங்க ஒதுப்பீங்க, அதுக்குன்னு நீங்க வந்து வேலை செய்ய ஆரம்பிப்பீங்க. அது ஒரு பகுதி தான் இது, டெய்லியும் வந்து 1 மணி நேரம் கிளாஸ்ங்கிறது, சரிங்களா? ஸோ எதுக்காக கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து நம்ம பண்றோம் அப்படின்னா 4 P, சரிங்களா? பவர், ப்ராஸ்பெரிட்டி, ப்ரைடு, பெர்மனன்ட். 4 P-க்காக தான் வந்து நம்ம என்ன செய்யறோம், கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து அப்ரோச் பண்றோம், சரிங்களா? ஸோ ஆதிக்கத்துல இருக்கிறது, நம்ம வள செழுமையா இருக்கிறது, நமக்கு ஒரு பெருமை இருக்கும், அதே பெர்மனன்ட் ஜாபாகவும் இது இருக்கும் கவர்மெண்ட் ஜாப். TNPSC எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக் எக்ஸாம் இருக்கு, ஒவ்வொரு துறை சார்ந்த எக்ஸாம், ஹார்டிகல்ச்சர், இன்ஜினியரிங் சர்வீஸ், அசிஸ்டன்ட் டிராப்ட்மேன், ஜியாலஜி சர்வீஸ், ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸ், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், ரிசர்ச் அசிஸ்டன்ட், அக்கௌண்ட் ஆஃபீஸர், இதெல்லாம் தனித்தனியே எக்ஸாமா இருப்பாங்க. இதெல்லாம் போட்டு பாத்தீங்கன்னா அது நோட்டிபிகேஷன் வரும் உங்களுக்கு, இந்த எக்ஸாம் இப்போ, இந்த எக்ஸாம் இப்போன்னு சொல்லிட்டு, சரிங்களா? ஸோ இது கம்பைன் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ குரூப் 1ங்கிறது, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 3, குரூப் 4, இதெல்லாம் கம்பைன் சிவில் சர்வீஸ். இதுக்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி இருக்கும், இது வந்து பொதுவாக எழுதக்கூடிய சர்வீசஸ் எல்லாமே, சரிங்களா? எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா குரூப் 1, 2, 2A-க்கெல்லாம் டிகிரி முடிச்சிருக்கணும் நீங்க. குரூப் 4க்கு 10th படிச்சிருந்தா போதும், குரூப் 3க்கு வந்து 12th படிச்சிருந்தா போதும், சரிங்களா? ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா குரூப் 1க்கு பார்த்தீங்கன்னா 21 to 32, சரிங்களா? ஸோ 5 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் இருக்கும், பிளஸ் 5 எதுக்கு, ரிசர்வேஷன் கேட்டகரி, சரிங்களா? சிஎஸ்டி, ஓபிசி, இந்த மாதிரி பிசிஎம் இவங்களுக்குலாம் ரிசர்வேஷனுக்காக கொடுத்துருப்பாங்க. அசிஸ்டன்ட் கமிஷனுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா 1 இயர் இருக்கும் உங்களுக்கு. குரூப் 2, 2A பார்த்தீங்கன்னா அப்பர் ஏஜ் இல்லை, சரிங்களா? எவ்வளோ வருஷம் வேணாலும் இருக்கலாம், மினிமம் 18 வயசாக இருக்கும், சரிங்களா? நோ லிமிட் ஆன் அட்டம்ப்ட், எவ்வளோ அட்டம்ப்ட் வேணாலும் கொடுக்கலாம். பிஏக்கு பார்த்தீங்கன்னா 40, இப்போ ரிசர்வ்டு பண்ணவங்களுக்கு 40, மிச்சவங்களுக்கு 30, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கு, சரிங்களா? இது வந்து நோட்டிஃபிகேஷனில் போடுவாங்க, ரொம்ப போட்டு குழப்பிக்க வேண்டாம், இப்போ எல்லாருமே அந்த லெவலில் தான் இருக்கீங்க, சரிங்களா? அடுத்து பாருங்க, போஸ்டிங் குரூப் 4. குரூப் 4ல என்னெல்லாம் போஸ்ட் கொடுப்பாங்க, விஏஓ, ஜூனியர் அசிஸ்டன்ட், டைப்பிஸ்ட், ஸ்டெனோ டைப்பிஸ்ட், இதெல்லாம் நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். வேகன்சி பாத்தீங்கன்னா 10,000 வேகன்சி கொடுப்பாங்க. குரூப் 3ல பாத்தீங்கன்னா ஸ்டோர் கீப்பர், அசிஸ்டன்ட், சூப்பர்வைசர், ஜூனியர் இன்ஸ்பெக்டர், ஸ்டேஷன் ஃபயர் ஆஃபீஸர், இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும், சரிங்களா? பொதுவாக வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா 10th 12th படிச்சவங்களுக்கு இருக்கிறதுனால நீங்க எல்லாம் டிகிரி முடிச்சிருப்பீங்க. ஸோ டிகிரி முடிச்சா நம்ம குரூப் 1, 2 அப்புறம் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ், இதை வந்து நீங்க இதை வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணாலே நீங்க பெரிய லெவலுக்கு போயிடலாம், சரிங்களா? ஸோ எழுதுறது தப்பு இல்லை, பட் இருந்தாலும் சொல்றேன் உங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பிற்காலத்தில் நல்லா இருக்கும். ஏன்னா இதுல இருந்து நீங்க மேல வரணுனாலே 10-15 வருஷம் ஆகும் குரூப் 2க்கு. அதுக்கு பேசாம ஒரு வருஷம் நீங்க ப்ராப்பரா படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா அந்த போஸ்ட் வந்து இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணாமே நம்ம இது பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இதெல்லாம் பாருங்க, குரூப் 2A போஸ்ட்ல பர்சனல் கிளர்க், ஸ்டெனோடைபிஸ்ட் ஃபோன் இருக்கும், நீங்க டைப் பண்ணாலே உங்களுக்கு வரும், சரிங்களா? ஸோ உங்களுக்கு இதாக சொல்லிடுறேன் குரூப் 2 போஸ்ட் எல்லாமே. ஸோ குரூப் 1ல பாத்தீங்கன்னா டெபுட்டி கலெக்டர், டெபுட்டி சூப்பரிண்டர் போலீஸ், டிஎஸ்பின்னு சொல்லுவாங்க எல்லா படத்துல சொல்லுவாங்க, கமிஷனர் ஏசி, டெபுட்டி ரெஜிஸ்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சர்வீசஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட், டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர், இதெல்லாம் குரூப் 1ல வரக்கூடியது, சரிங்களா? குரூப் 1 எக்ஸாம்ல வரக்கூடியது, சரிங்களா? சேலரியும் உங்களுக்கு நல்லா கிடைக்கும் நாம சொன்ன மாதிரி தான், சரிங்களா? ஸோ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாம் பாத்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே, சரிங்களா? குரூப் 1, யூபிஎஸ்சி எக்ஸாம், குரூப் 2, இது எல்லாத்துக்குமே ப்ரிலிம்ஸ் இருக்கு, மெயின்ஸ் இருக்கு, பர்சனாலிட்டி டெஸ்ட் இருக்கு. குரூப் 2ல மட்டும் ஒரு கேட்டகரிக்கு மட்டும் பர்சனாலிட்டி டெஸ்ட் இருக்காது, மிச்சம் எல்லாத்துக்குமே பர்சனாலிட்டி டெஸ்ட் இருக்கு உங்களுக்கு, சரிங்களா? ஸோ டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும், நான் யூபிசி பொறுத்த வரைக்கும் பின்னாடி நான் சொல்றேன் நான், சரிங்களா? இப்போதைக்கு டிஎன்பிசி பார்க்கலாம். டிஎன்பிசியில 10 யூனிட் இருக்கும், ஜெனரல் சயின்ஸ் ஒரு யூனிட், கரண்ட் அஃபேர்ஸ், ஹிஸ்ட்ரி, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், ஜியாகிரபி, எக்கனாமி, குவாலிட்டி, யூனிட் 8 சொல்லுவாங்க தமிழ்நாடு கல்ச்சர், யூனிட் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், மேக்ஸ், இதெல்லாம் வந்து அதே தான் வந்து குரூப் 1, குரூப் 2, 2A எல்லாத்துக்கும் ஒரே சிலபஸ் தான், சரிங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு, குரூப் 1, குரூப் 2 ரெண்டுத்தையும் வந்து பிலிம்ஸ் வந்து ஒரே பிலிம்ஸ் ஆக்கிடலாம். இப்போ ரெண்டு விதத்துக்கும் தனித்தனி பிலிம்ஸா வச்சுட்டு இருக்காங்க, இப்போ ரெண்டுத்துக்கும் ஒரே பிலிம்ஸா வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு, சரிங்களா? ஸோ இதெல்லாம் ப்ராப்பரா படிச்சாலே நம்ம போவோம், சரிங்களா? ஸோ கன்வென்ஷனல் சோர்ஸ் வந்து சமச்சீர் கல்வி புக் வச்சிருப்பீங்க, ஓல்டு கோஸ்ட் பேப்பர் வச்சு படிக்கிறத வச்சிருக்கலாம், இதெல்லாம் வந்து PDF உங்களுக்கு கிடைக்கும், சரிங்களா? டைனா நியூஸ் பேப்பர், கவர்மெண்ட் வெப்சைட், இதெல்லாம் நான் உங்களுக்கு எடுப்பேன், நான் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்ல எடுப்பேன். ஸோ இதை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை, நான் என்ன சொல்றேனோ அது மட்டும் பண்ணா போதும், சரிங்களா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா 16 மணி நேரம் படிக்கணுமா இல்ல, குவாலிட்டி டைம் ஒதுக்கினா போதும். இப்போ 1 மணி நேரம் டெய்லியும் படிக்கிறோம்ல, இதே மோர் தான் எனஃப். ஆனா இது 1 மணி நேரத்தை ப்ராப்பரா படிக்கணும், டெய்லி 1 மணி நேரம், மண்டே டு ஃப்ரைடே. அப்ப என்ன ஆகும் உங்களுக்கு, 5 மணி நேரம் ஆச்சா, உங்களுக்கு 5 மணி நேரம் படிச்சதை வந்து நீங்க என்ன செய்யணும், சண்டே வந்து டெஸ்ட் எழுதணும்,
ஸோ இதை வந்து நீங்கள் ப்ராப்பராக பண்ணாலே சிறு தொழில் பெரிது வெல்லும். கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் மைண்ட் என்ன செய்வோம், டியூன் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி கொண்டு போவோம் சரிங்களா. ஸோ இப்போ எப்படி நம்ம சாப்பாடு கொஞ்சமாக கொஞ்சமாக தானே சாப்பிட்றோம், நான் பிடிச்சிருக்குன்னு சொல்லி மொத்தமாக எடுத்து வாயில் போடுறது இல்லை இல்லை சரிங்களா. அதே மாதிரி தான் வந்து நமக்கு வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட்டும் சரி, கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி ஒரு 10-15 நிமிஷம் கரண்ட் அஃபேர்ஸ், மிச்ச டைம் எல்லாம் உங்களுக்கு வந்து ஸ்டாட்டிக் போர்ஷனு, இப்படி வந்து மெர்ஜ் பண்ணி நான் உங்களுக்கு கொண்டு போவேன் நான் சரிங்களா. ஸோ நீ நம்பி நீங்கள் ப்ராப்பராக நான் சொல்றது நீங்கள் மற்ற விஷயம் எதாவது கண்டுக்காம படித்தாலே நீங்கள் ஓரளவுக்கு உங்களை வந்து நம்ம கொண்டு வந்துடலாம். ஆனால் ரெகுலராக கிளாஸ் அட்டன் பண்ணும், நீங்கள் வந்து ஒவ்வொரு சமயம் கிளாஸ் அட்டன் பண்ண முடியாது தான் சரிங்களா. ஆனால் வந்து நம்ம அந்த கிளாஸ் என்ன செய்வோம், ரெக்கார்ட் பண்ணி உங்கள் ஆப்பில் போட்டு கொடுத்துருவோம். ஆப்பில் தனியாக நான் லிங்க் தரேன், அதை டவுன்லோட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா அன்னைக்கு அன்னைக்கு நடக்கிறது அன்னைக்கு அன்னைக்கு நான் என்ன செய்வேன் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவேன். அன்னைக்கு அன்னைக்கு அடுத்த நாள் வச்சு அப்லோட் பண்ணிடுவோம், நீங்கள் விட்டாலும் நீங்கள் அதை எடுத்து பார்த்துக்கலாம் சரிங்களா. ஸோ உங்களை வந்து ப்ராப்பராக படித்தா மட்டுமே தான் இதில் வந்து க்ளியர் பண்ண முடியும் சரிங்களா. அப்சர்வ் திங்ஸ், ட்ரை டு அனலைஸ் இஷ்யூஸ், ட்ரை டு ஹாவ் பெஸ்ட் கிளாரிட்டி, எக்ஸ்பேண்ட் ஹாரிசன் ஆஃப் யுவர் மைண்ட் சரிங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன செய்யறோம், அடுத்த வருஷத்துக்கு தான் படிக்க போகிறோம் சரிங்களா. அப்படிங்கிறது ஒரு வருஷம் உங்க டைம் இருக்கிறனால, அடுத்த வருஷம் எக்ஸாமுக்கு தான் படிக்க போகிறோம். அப்போ ஒரு வருஷம் டைம் இருக்கிறனால நம்ம என்ன செய்யலாம், பொறுமையாக வந்து நம்ம வந்து லைன் பை லைனாக படிச்சுட்டு நம்ம கொண்டு போனோம் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இப்போ 5 சப்ஜெக்ட் அப்படி சொன்னால் ஒரு 4 சப்ஜெக்ட் நீங்கள் ப்ராப்பராக கவர் பண்ணாலே கட் ஆஃப் வந்து கிளியர் பண்ணிட முடியும். ஸோ ஆனால் வந்து ப்ராப்பராக வந்து படிக்கணும் சரிங்களா. 5 சப்ஜெக்ட்டும் படிச்சிடும், அறகுறையாக படிச்சிடும் அப்படின்னா ஒன்றுத்துலேயும் வந்து என்ன செய்ய மார்க் வராது புரியுதா. ஸோ ப்ராப்பராக நம்ம படிக்கிறது தான் நம்ம முதல் குறிக்கோளாக இருக்கணும் சரிங்களா. ஸோ அட்டம்ஸ் வந்து ஒவ்வொருத்தவங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ ப்ராப்பராக வந்து இப்போ காலேஜ் படிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன செய்யலாம், இப்போ வந்து 1.5 வருஷத்துக்கு நம்ம கிளாஸ் இருக்கு, ப்ராப்பராக படித்தாலே ஃபர்ஸ்ட் அட்டம் கிளியர் பண்ண முடியும் சரிங்களா. இல்லை அப்படி சொன்னால் ஒவ்வொரு அட்டம்ல நீங்க நாலேஜ் வச்சு நீங்க என்ன செய்யலாம், அது ரிவைஸ் பண்ணி ரிவைஸ் பண்ணி நீங்க என்ன செய்யலாம் படி எழுதலாம் சரிங்களா. ஒரு தடவை ப்ராப்ளமா படிக்கிற மூலியமாக நிறைய டைம் நீங்க என்ன செய்யலாம், அதை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி எழுதலாம் சரிங்களா. ஓகேவா, ஏதாச்சும் டவுட் இருக்கா இதுல, ஏதாச்சும் கேள்வி இருக்காமா? சார் ஆ சொல்லுங்க. சார், இப்போ நீங்க ஆப்ல அப்லோட் பண்ற ரெக்கார்ட் நாங்க வந்து இப்போ ஒரு 6 மந்த்ஸ் கழிச்சு எங்களுக்கு அதாவது படிக்கும் போது டவுட் வந்துச்சுன்னா எடுத்து பாத்துக்க ஆ முடியுமா சார்? எடுத்து பார்க்கலாம், இப்போ வேணா எடுத்து பார்த்துக்கலாம், இப்போ வேணா எடுத்து பார்த்துக்கலாம், அது ஒன்றும் ஓகே. ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் வந்து டவுட் வந்துச்சு எங்கிட்ட கேளுங்க, அதை எடுத்து பார்க்காதீங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்லுவேன் எப்போ இருந்தாலும் சரிங்களா. அப்ப இல்லைங்க சார், ஏதாவது தெரியல, நாங்க திடீர்னு ரெஃபர் ஆ பண்ணோம் ஓகே, தான். ரெஃபர் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எல்லாமே வந்து உங்களுக்கு அக்சஸிபிளாக தான் இருக்கும் சரிங்களா. வேறு ஏதாச்சும் டவுட்டு, நாளைக்கு வந்து நாங்கள் என்ன செய்வேன், அந்த சிலபஸ் யூபிசி சிலபஸ் டிஎன்பிசி சிலபஸ் என்னென்ன, அது என்னெல்லாம் சப்ஜெக்ட் இருக்குது, அது எப்படி படிக்கணும் ஃபுல்லாக வந்து நாளைக்கு நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக எடுக்கிறேன் சரிங்களா. ஓகே வேறு சார், ஏதாச்சும் தேங்க் டவுட்டு, யூ சார். உங்களுக்கு ஓரளவுக்கு மோட்டிவேஷனாக இருக்கா, உங்களுக்கு உங்களுக்கு என்ன எதுக்காக வரும், என்ன எதுக்காக நம்ம வந்து கஷ்டப்பட்டு படிக்க போகிறோம், அதெல்லாம் உங்களுக்கு மைண்டில் செட் ஆச்சா? ஜசிமா, கௌரி, எஸ் சார், திவ்யா, எல்லாமே ஓகே எஸ் புரியுதா? சார், எஸ் சார், அண்டர்ஸ்டாண்ட் தேங்க் ஆச்சு யூ. சார். ஓகே 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 ஓகே, என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம், நம்ம குரூப்பில் வந்து உங்களுக்கு வந்து அவைலபிளாக தான் இருப்பேன் நான், இண்டிவிஜுவலாக உங்களையும் மெசேஜ் பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களையும் ஜாயின் பண்ண சொல்லுங்கள், மந்த்லி 500 ருபீஸ் தான் வச்சு தான் நம்ம எடுக்கிறோம் சரிங்களா. நிறைய பேர் ஜாயின் பண்ணனு சொல்லியிருக்காங்க, ஸோ நீங்களும் வந்து ரெஃபர் பண்ணுங்கள் சரிங்களா. ஓகேவாம்மா, ஸோ என்ன டவுட் இருந்தாலும் ஓகே கேளுங்க, நம்ம வந்து பார்த்துக்கலாம் சரிங்களா. ஸோ நாளைக்கு 7:30க்கு கிளாஸ் ஸ்ட்ரைட்டாக ஆரம்பிச்சிடும் சரிங்களா. ஓகே சார், ஓகே சார், ஓகே ஓகே, தேங்க்யூ.